அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அருமைக்குரிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹுடைய நல்லடியார்களே, இந்த பூமியில் எங்களை விட பூமியிலே அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் நபிமார்கள், எங்களை விட அதிகமாக சோதிக்கப்பட்டவர்கள் சஹாபாக்கள், எங்களை விட மார்க்கத்துக்காக சோதிக்கப்பட்டவர்கள் இமாம்கள். நாங்கள் யாருமே இன்று உலகத்தில் மார்க்கத்துக்காக சோதிக்கப்படவில்லை, இல்லாமல் ரஹீம் அல்லாஹ், அல்லாஹ் அருள் செய்தவர்களை தவிர. நபிமார்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய அத்துணை நடவடிக்கைகளும் இந்த மார்க்கத்துக்காகவே இருந்தது. இந்த மார்க்கத்துக்காகவே வாழ்ந்து இந்த மார்க்கத்துக்காகவே மரணித்த அந்த நபித்தோழர்களுடைய வாழ்க்கையே சோதனை களமாக இருந்தது என்றால் நாம் இந்த பூமியில் என்ன சோதனையை அனுபவித்து விட்டோம்? ஒரு நோயைக் கண்டு அந்த நோய் வருகிற போது பயப்படுகின்ற பயம், மரணம் வந்து விடுமோ என்று அஞ்சுகின்ற அந்த அச்சம், அந்த நோய் எம்மை விட்டும் போய்விட்டால், அந்த காலம் எம்மை விட்டு மாறிவிட்டால், நம்முடைய வாழ்க்கை இப்போது இருக்குகின்ற நிலைமையெல்லாம் தாண்டி மீண்டும் பாவத்திலும் துன்பத்திலும் துயரத்திலும் எங்களை நாங்கள் அழித்து கொள்ளுகின்ற உலக அற்பமான ஆசைகளிலிருந்தானே விழுந்து வாழ்கிறோம். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நபிமார்களை சோதனை தேடி வந்த நேரமெல்லாம் அவர்கள் இறைவனை தேடி தேடி ஓடினார்கள். இறைவனை எவ்வாறு நெருங்கலாம் என்றுதான் அவர்கள் தேடினார்கள். அல்லாஹ்விடத்தில் ஒவ்வொரு நபியும் இந்த உலகத்தில் தனக்கு சோதனை வந்தபோது, கஷ்டம் வந்தபோது, சமூகத்தால் நெருக்கீடுகள் வந்தபோது, அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெற்றவர்கள், பாப மன்னிப்பை பெற்றவர்கள், சுவர்க்கம் என்ற உத்தரவாதம் பெற்றவர்கள், இறைவனுடைய கண்காணிப்புக்கு கீழே வாழ்ந்தவர்கள் அத்துணை நபிமார்களும் இந்த பூமியிலே தான் சோதிக்கப்பட்ட நேரமெல்லாம் என்ன வார்த்தைகளை இந்த உலகத்திலே சொன்னார்கள் தெரியுமா? எல்லோரும் செய்தது இஸ்திக்ஃபார். இந்த பூமியில் வாழ்ந்த ஆதம் அலை சலாத்து வசலாமன் அவர்களை பற்றி அல்லாஹ் சூரத்துல் அராஃப் 7வது அத்தியாயத்தின் 23வது வசனத்திலே இப்படி சொல்கிறான். அந்த இரண்டு பேர்களும் சொன்னார்கள், யா அல்லாஹ், வலம்னா அம்புசனா, எங்களுக்கு நாங்களே தீங்கு செய்து கொண்டோம். யா அல்லாஹ், யா அல்லாஹ், எங்களை நீ மன்னிக்காவிட்டால், எங்களுக்கு நீ இரக்கம் காட்டாவிட்டால், லனகூனன்ன மினல் ஹாசிரீன், நாங்கள் நஷ்டவாளிகளில் ஆகிவிடுவோம் யா அல்லாஹ் என்று இந்த பூமியிலே சோதனை வந்த நேரம் அவர்கள் இஸ்திகஃபாரையும் பாவ மன்னிப்பையும் தேடி ஓடிய வரலாறை அல் குர்ஆன் சொல்கிறது. இந்த உலகத்தில் 950 வருடம் தஅவா பணி செய்த ஒரு நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் இப்படி சொல்கிறான். சூரத்துல் ஹூத் 11வது அத்தியாயத்தின் 47வது வசனம், வஇல்லா தக்ஃபிர் லீ வதர்ஹம்னி அகும் மினல் ஹாசிரீன், யா அல்லாஹ், என்னை நீ மன்னிக்காவிட்டால், எனக்கு நீ ரஹமத்து செய்யாவிட்டால், நான் நஷ்டவாளிகளில் ஒருவராக ஆகிவிடுவேனே யா அல்லாஹ். இந்த பூமியிலே நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை, சோதனை வந்த நேரமெல்லாம் இறைவனை தேடி தேடி ஓடினார். தன்னுடைய பாவத்தை இந்த பூமியிலே பாவத்திலிருந்து பாதுகாக்கப்பட்ட நபிமார்கள் இஸ்திகஃபார் செய்த வரலாறை அல் குர்ஆன் படம் பிடித்து காட்டுகிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவரை பற்றி இறைவன் அல் குர்ஆனிலே, அவர் ஒரு நபி, அவரை பற்றி இப்படி சொல்கிறான். சூரத்துல் கசஸ் 16வது வசனத்திலே அல்லாஹ் இப்படி சொல்கிறான், கால ரப்பி இன்னி வலம்து நஃப்ஸி ஃபஃபிர்லி, யா அல்லாஹ், எனக்கு நானே அநியாயம் செய்து கொண்டேன், என்னுடைய ஆத்மாவுக்கு நானே தீங்கு செய்து கொண்டேன், ஃபஃபிர்லி, என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. இந்த பூமியிலே வாழ்ந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம், ஸாலிஹ் அலைஹிஸ்ஸலாம், நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லோருமே சோதனைகள் வந்தபோது, இறைவனுடைய நெருக்கடிகள் இந்த உலகத்திலே வந்தபோது அவர்கள் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? இஸ்திகஃபார். அவர்கள் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? இறைவனை அழைப்பது. அவர்கள் எடுத்த ஆயுதம் என்ன தெரியுமா? தன்னுடைய பலவீனத்தை இறைவனிடத்திலே சொல்லி அழுதது. எனவே அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, நானும் நீங்களும் உலகத்திலே வாழுகிற போது நபிமார்களைப் போன்று வாழ்ந்தவர்கள் அல்ல, சஹாபாக்களைப் போன்று வாழ்ந்தவர்கள் அல்ல, இந்த பூமியிலே வாழ்ந்த இமாம்களைப் போன்று வாழ்ந்தவர்கள் அல்ல, நானும் நீங்களும் நபிமார்களைப் போன்று சோதிக்கப்பட்டவர்கள் அல்ல, சஹாபாக்களைப் போன்று சோதிக்கப்பட்டவர்கள் அல்ல, இமாம்களைப் போன்று சோதிக்கப்பட்டவர்கள் அல்ல. இந்த உலகத்தில் அவ்வப்போது ஒரு சோதனை வருகிற போது ஆடி ஓடி ஒடுங்கி பயந்து மனமுடைந்து என்ன நடக்குமோ என்று பயப்படுகின்ற மனிதர்களாக இருக்கின்றோமே தவிர,
பணிந்து சுஜூது செய்து ருக்கு செய்து குர்ஆனை ஓதி தொழுது இறைவனுடைய சன்னிதானத்திலே எல்லா மக்களும் தூங்குகிற நேரம் இஸ்திகபாரு செய்கின்ற மக்களாக நானும் நீங்களும் இல்லை என்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எந்த ஒரு துன்பத்திலும் எந்த ஒரு துயரத்திலும் இறைவனுடைய விடிவை நானும் நீங்களும் காண முடியாது. எனவே இறைவனுடைய விடிவு அவனுடைய சோதனையிலிருந்து தப்புவதற்கான ஒரு வழிகாட்டல் இந்த பூமியிலே நபிமார்கள் எடுத்துக்கொண்ட வழிகாட்டல். அல்லாஹுவே நெருங்கியது இஸ்திகபார் செய்தது. நானும் நீங்களும் இறைவனை நெருங்குவோம், நிறைவே நிறையவே இஸ்திகபார் செய்வோம். அல்லாஹ் என்னையும் உங்களையும் அவனுடைய அருளுக்கும் அன்புக்கும் உரித்தான மக்களாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக.